பிரிட்டனின் புதிய பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவராக தேர்வான லிஸ் ட்ரஸை மகாராணி எலிசபெத் முறைப்படி நியமித்தார். பிரிட்டனின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவருக்கான போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக்கை தோற்கடித்து லிஸ் ட்ரஸ் வெற்றி பெற்றார். இதையடுத்து ஸ்காட்லாந்தில் மகாராணியை சந்தித்து லிஸ் ட்ரஸ் வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து அவரை பிரதமராக நியமித்த மகாராணி புதிதாக அமைச்சரவையை அமைக்கும்படி கேட்டுக் கொண்டார். வழக்கமாக பக்கிங்காம் அரண்மனையில் இருந்துதான் புதிய பிரதமரை மகாராணி நியமனம் செய்வது வழக்கம். இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக ஸ்காட்லாந்து அரண்மனையில் இருந்து பிரதமரை மகாராணி நியமித்துள்ளாா்.